ஹலோ டெக்லனர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது கேமிங் இல்லாட்டி ஏதோ ஒன்று மொபைல் மூலமாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி, இந்த ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள போய் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரீம் நவ் அப்படின்ற ஆப்ஷனும் அப்புறம் ரூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ரூம்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம். அது மாதிரி பட் ஸ்ட்ரீம் நவ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் மேலே இருக்கும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒரு ஃபேஸ்புக்குன்னு இருக்கும், இல்லை ஆட் அக்கௌண்ட் அப்படின்றது கொடுத்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டும் எத்தனை சேனல் வச்சிருந்தாலும் நீங்கள் அத்தனை சேனலையும் போடுக்கலாம். அது மாதிரி ஃபேஸ்புக்கில் கூட உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சும்மா டெமோக்காக ஃபேஸ்புக் ஆட் ஒன்று கொடுத்தேன். இதே மாதிரி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் நவ் அப்படின்றது கொடுத்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு என்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கேம் இதில் இல்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, கீழே மோர் கேம்ஸ் இருக்கும், அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் இருக்கா எல்லா அப்ளிகேஷனும் வரும். உங்கள் மொபைலில் அந்த கேம் இருந்தால் அந்த கேமும் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ என் மொபைல் இருக்க எல்லா கேமு எல்லா அப்ளிகேஷனுமே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சும்மா ஒரு கேமை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாப்பி அப்படின்றத கொடுத்துறேன். நீங்கள் இப்போ சோலோ விளாட போகிறீங்களா, ஸ்குவாடாக விளாட போகிறீங்களான்னு கேட்கும். நான் ஸ்குவாடுன்னு கொடுத்துறேன். லாங்குவேஜுக்கும் தமிழ்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் இன்ஃபோ அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா அதுவே நீங்கள் செட் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயிங் அப்புறமேட்டா நீங்கள் என்ன கேம் செட் பண்ணிக்கணும் அந்த கேம் நேம் அப்புறம் உங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணி அதுவே ஓரளவு ஒரு டைட்டிலுக்கு கிரியேட் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுவே அதோட லிங்க் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து கீழே டேக்ஸும் அந்த கேமோட டைட்டிலே டேகாக வச்சிடும். ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா தம்ப்லைன்க்கு செட் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களோட தம்ப்லைனாக வச்சுக்கலாம், வேணும்னா சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃபில் யூஸ்டு ப்ரீவியஸ்லி அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேமுக்கு ஒரு சூப்பரான டைட்டில் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு தேவையான வேர்ட்லாம் போட்டிருப்பீங்க, அது அப்படியே கூட வந்துக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் 240p இருந்து 1080p வரையும் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன், எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுருங்க. ப்ரைவேட் வச்சிங்கன்னா ஸ்ட்ரீம் யாருக்கும் போகாது, நீங்கள் அப்புறமா வேணா இப்போ லேட்டராக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கன்வெர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் லே அவுட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஅவுட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கூட கூகுளில் இருந்து நீங்களே கிரியேட் பண்ணதை கூட ஆட் இமேஜ் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ லேட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பர் இல்லை உங்களுக்கு எதாவது மணி சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்களுக்காக யூபிஐ நம்பரு அப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கோட ஐடிஸ்லாம் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு சேவ் அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஐடியோட சேவ் ஆகிடும். இதில் இருக்க எந்த டெம்ப்ளேட்ஸ் வச்சாலும் நீங்கள் ஒரு இதில் கொடுத்தாலே போதும். இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு பார்த்திங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி கேமரா கனெக்ட் பண்ணால் கேமரா வெப்கேம் ஆன் ஆகிடும். மைக் ஆன் கனெக்ட் பண்ணினா நீங்கள் மைக் ஆன் ஆகிடும், நீங்கள் அச்சு அப்படியே பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகுது. வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் இங்கே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் டு நாட் டிஸ்டர்ப் மூட் அப்படின்னு காமிக்கும். ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி வந்திருக்கா, இதாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு. அந்த ஐக்கான் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும், லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பார்த்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகி இப்படி தாங்க இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சேட் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களை சேட் பண்ணுறவங்களாம் வருவாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்தால் அவங்க பேர்ஸ்லாம் வரும், அப்புறம் டொனேஷன் பண்ணால் அவங்களுக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் செட்டிங்ஸ் எப்பயுமே கொஞ்சம் லோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஷீல்டு மூட் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணால் இது மாதிரி தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு காட்டும். அதாவது நீங்கள் ஷீல்டு மூட் போயிட்டு ஏதோ மெசேஜ் பண்ணுவோம் இல்லை சேட் பண்ணுவோம்னா நீங்கள் போய் பண்ணிட்டு வரலாம், இல்லை கால் வெட்டினா கூட அதை பண்ணிட்டு வரலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்காம் ஆன் ஆஃப், அப்புறம் வந்துட்டு மைக்கு, இல்லை பார்த்தீங்கன்னா இன்பில்ல உங்களோட இன்டர்னல் ஆடியோவும் கேட்கும். அதாவது நீங்கள் கேமில் விளையாடுற கன் ஷூட் சவுண்டும் இல்லை கேட்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைக்கு சவுண்டும் வேணும். அது வேணும்னா ஆன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் லைவாகவே பண்ணி காமிச்சேன். ஸோ யூடியூப்பில் போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டேன், என்னோட சேனலில் நானே லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறேன், மறுபடியும் அதிலிருந்து இன்னொரு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது வந்துடப்போது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சேனல்குள்ளே போயிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு காமிக்குது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோமோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சேனல் கிளிக் பண்ணுறதுலாம் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நான் எங்கே இருந்து வச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி வச்சு காமிக்கிறேன் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1080p வைக்கலாம், 360p வச்சுருந்தா 360லேருந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படியே லைவாக காட்டுறது உங்களுக்கே தெரியும், லைவ் ப்ரூஃப் அப்படியே காமிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இது மாதிரி கேம்ஸ்லாம் விளையாட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது மட்டும் இல்லை கேட்கவே கேட்காது, நீங்கள் பேசுறது கேட்கும், மற்றும் கேம் சவுண்டு கேட்கும். உங்கள் மைக் கூட வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குற மாதிரி அப்ளிகேஷன் மொபைலில் நானும் நிறையா செக் பண்ணேன், அது மாதிரி இல்லை மீதி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் சவுண்டு கூட
கேட்க மாட்டேங்குது, வெறும் உங்கள் ஆடியோ மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா உங்கள் மைக் ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். பட் கேம் சவுண்ட் கேட்க தான் செய்யுது. ஸோ இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மீதி எந்த ஆப்புமே எனக்கு தெரிஞ்சு உங்கள் டீம்மேட்ஸில் இருக்கவங்க அதோட ஆடியோவை கேட்க மாட்டேங்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண வரையும் நிறைய ஆப்ஸில் இந்த ஆப் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால எதுவுமே தேவையில்லை. இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஆப்பில் யூஸ் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் நல்ல டைட்டில்ஸ் இது மாதிரிலாம் வச்சு டேக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. கன்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் ஏதோ சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்களா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் செக்ஷனில் ஹாய் நான் இந்த வீடியோ பார்த்து நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை உங்கள் சேனல் ஆரம்பித்து ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சும்மா ஒரு ஹாய் அனுப்பிவிடுங்க, உங்கள் சேனலில் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், நீங்களும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மாறி மாறி சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற அடுத்த சூப்பரான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு பார்க்கலாம். ஓகே பாய், அடுத்த வீடியோ.